முதல் தொழில் ஃபைனான்ஸ் மேனேஜராக KPMG-யில் நான் எனது சார்ட்டர்ட் ஆர்டிக்கல்ஷிப்பை செய்தேன். சார்ட்டர்ட் சீமா ACCA போன்றவற்றுக்கு லெக்சர் பண்ணினேன். மாணவர்களை உருவாக்கும் போது இருக்கிற சந்தோஷமும் மிகையாக இருந்தது. அந்த சூழ்நிலையை சொல்லுங்க, இப்ப இப்படி ஒரு இதொன்று தொடங்கணும்னு வந்து என்டர்பிரினியர்ஷிப் போகும்போது மிக அதிகமான பிரச்சனைகள், எதிர்வு கூறக்கூடிய பிரச்சனைகள், எதிர்வு கூற முடியாத பிரச்சனைகள் கூட வரலாம். உங்களோட பாலிசிஸ் என்ன, உங்களோட கம்பெனி, உங்களோட நாங்கள் காசுக்கு பின்னுக்கு போய் பிசினஸ் செய்ய வேண்டிய எந்த விதமான கொள்கையும் எங்களுக்கு இல்லை. வாழ்வதற்கு பணம் தேவை ஒழிய பணத்துக்காக வாழ்க்கை இல்லை. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏழைக்கு உதவி செய்வதை மனதால் செய்ய வேண்டும் ஒழிய பிசிக்கலாக காட்டக்கூடாது. எப்போதும் ஒன்றை மாத்திரம் வையுங்கள், நேர்மையாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். நேர்மை உங்களுக்கு உடனடியாக ரிட்டர்ன்ஸ் தராட்டிக்கும், அது காலப்போக்கில் உங்களுக்கு பல ரிட்டர்ன்ஸை தரும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தமிழ். வி தமிழ் தளத்தில் மற்றும் ஒரு புதிய முயற்சிக்காக உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக வணக்கம் தமிழ் வி தமிழ் யூடியூப் தளத்தினூடாக நாங்கள் பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இது இன்னும் ஒரு முயற்சியாக இருக்க போகின்றது. நாங்கள் இந்த சேனல் அப்படி இல்லாட்டி இந்த முயற்சியை ஆரம்பிக்கையிலே எங்களுடைய மனசில் இருந்த முக்கியமான விஷயம், இலங்கை மக்களுடைய அல்லது எங்களுடைய சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கான சில விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சிகளூடாக வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படியான ஒரு நிகழ்ச்சியின் வரிசையில் வணிகம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்க போகிறோம். பிஸ்னஸ் இன் தமிழ், பிஸ்னஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழில் வர்த்தகம் பற்றி வணிகம் பற்றி பேச போகின்றோம். முயற்சியாளர்கள் அப்படி இல்லாட்டி என்டர்பிரினர்ஸ் பற்றிய ஒரு பார்வை, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய என்டர்பிரினர்ஷிப் பற்றிய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இவ்வாறான முயற்சியாளர்கள் இன்னும் பலரும் உருவாக்கப்பட வேண்டும், உருவாக வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இருக்க போகின்றது. அதற்கான ஒத்துழைப்பையும் வழங்கக்கூட வணக்கம் தமிழ் தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்து வந்திருப்பது அல்லது பேச வந்திருப்பது இலங்கைன்ற ஒரு முன்னணி முயற்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர ஒரு கல்வி புலம் உள்ளவர், பல நிறுவனங்களின் ஆலோசகராக செயற்பட்டவர், இப்போது ப்ளூ ஓஷன் குழுமத்தின் தலைவராக இருக்கின்ற S.THUMILAN அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு புதிய இடத்துல உங்களை சந்திக்கிறோம். எனக்கு திரு THUMILAN அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே தெரியும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நேர்கண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு கல்வி பின்புலம் சார்ந்த கல்வி நிகழ்ச்சிகள் நிறையவே செய்திருக்கேன். இந்த வணக்கம் தமிழ் தளத்துக்கு உங்களை முதல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி இந்த நேரத்தை தந்ததுக்கு. தன்ராஜ், நீங்களும் கூட வசந்தம் டிவியில் ஒரு முன்னணி சேவையாளராக இருந்து இன்று ஒரு என்டர்பிரினியராக மாறியிருக்கிறீர்கள். ஆகவே ப்ரோக்ராமுக்கு உரித்தான ஆளும் நீங்கள் தான். இந்த ப்ரோக்ராமின் தலையங்கமே நீங்கள் சொல்லியிருக்கீர்கள், எதிர்காலத்தில் புதிய என்டர்பிரினியர்ஸை உருவாக்க வேண்டும் என்று. அந்த வகையில் நீங்கள் வசந்தம் டிவியிலிருந்து விலகி இன்று உங்களுடைய ஒரு சொந்த டிவி சேனல், யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறீர்கள். இப்போது ஒரு சிறு முயற்சியாக அது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கன பொலிட்டிக்கல் இன்டர்வியூவல், மற்ற இன்டர்வியூவல், இப்போ என்டர்பிரினர்ஷிப் இன்டர்வியூவல் நீங்கள் செய்கிறீர்கள். உண்மையில் ஒரு நல்ல ஒரு தரமான ப்ரோக்ராமாக இருக்கிறது. இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களும் கூட. இந்த என்டர்பிரினர்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்லையில் வந்து உண்மையில் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் எப்போ உறுதிப்படுத்தப்படும் என்றால், எப்போ வேலை செய்கிறதை விட்டுட்டு முயற்சியாளர்களாக அதிகமானவர்கள் வர தொடங்குகின்றார்களோ அப்போது அந்த நாட்டுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். சொந்த காலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கையில் உங்களுடைய பின்புலம் அப்படிலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், வணக்கம் தமிழ் அப்படி இல்லாட்டி வி தமிழ் இந்த யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதியவராக இருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய அறிமுகம் ஒன்றோடு ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள் திரு THUMILAN அவர்கள், உங்களை பற்றி அறிமுகம், உங்களுடைய பின்புலம், ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நான் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் நடேஸ்வரா கல்லூரியில் எனது ஓலெவல் மட்டும் நான் படித்தேன். அதன் பிறகு மகாராஜனா காலேஜில் ஏலெவல் மட்டும் நான் எனது ஆரம்ப கற்கைகளை மேற்கொண்டேன். அதன் பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக, நாட்டின் சூழ்நிலை காரணமாக எல்லாத்தையும் துறந்து நான் சார்ட்டர்ட் CIMA, ACCA, CPA போன்ற அக்கௌண்டன்சி கோர்சஸை படித்தேன். படித்து நான் முதல் தொழில் ஃபைனான்ஸ் மேனேஜராக KPMG-யில் நான் எனது சார்ட்டர்ட் ஆர்டிக்கல்ஷிப்பை செய்தேன். அங்கு நான் 4 வருடம் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் பாஸ் பண்ணி எனது குவாலிஃபிகேஷனை முதல் எனது கையில் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் எந்த ஒரு தொழிலையும் தொடங்க முன்னம் உங்களுக்கு போதிய அறிவும் ஆளுமையும் வேண்டும். அதை எனது கல்வியின் ஊடாக நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதை விட நான் ஒரு ப்ரொஃபெஷனல் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதை முழுமையாக விரும்பினேன். ஏனென்றால் எதை செய்யும் போதும் கோட் ஆஃப் எத்திக்ஸும் அதன் கீழையில் பிஸ்னஸ் பிரின்சிபலுக்கும் கீழையும் நாங்கள் செய்ய வேண்டும்.
அப்படி கற்கிணறுகளை மேற்கொண்டு நான் ஃபைனான்ஸ் மேனேஜராகவே எனக்கு முதலாவது ஜாப் இருந்தது. அதன் பிறகு நான் டைரக்டர் ஆகி போட்டு உங்களைப் போல நான் எனது அறிவுரைகளை ஏற்று செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் பிறகு ஒரு தருணத்தில் செய்தேன், இவ்வளவு ஆளுமையும் அறிவையும் பெற்றிருக்கின்றேன், ஒரு சிறு முயற்சியாக ஒரு சொந்த தொழிலை தொடங்கி பார்ப்போம் என்று. அப்போது நான் நிற்கிறேன், 2003 நான் சார்ட்டர் சீமா ஏசிசிஐ போன்றவற்றுக்கு லெக்சர் பண்ணினேன். அந்த லெக்சரிங்கும் கூட எனக்கு பல பேருடைய அறிமுகமும் மாணவர்களை உருவாக்கும் போது இருக்கிற சந்தோஷமும் மிகையாக இருந்தது. அந்த வகையில் தான் ப்ளூ ஓஷன் உருவாக்கப்பட்டது. ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு ஒரு என்டர்பிரினராக மாறையில் அது ஒரு அந்த தீர்மானம் எடுக்கிற தருணம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும். பல அறிவுரைகள் வந்து சேரும், கூட இருக்கிறவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க ஏன் தேவையில்லாதவையில் நல்ல உழைப்பு தானே, நல்ல வருமானம் வருது தானே. சாருக்கு எப்படி ஒரு அப்படி தீர்மானம் எடுக்கிற சந்தர்ப்பத்தை அந்த சூழ்நிலையை சொல்லுங்கள். இப்போ இப்படி ஒரு இதொன்று தொடங்கணும்னு வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தன்ராஜ் ஆல்சோ அப்படியான ஒரு கட்டத்தை ப்ராக்டிக்கலாக கடந்து தான் இதை அனுபவி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். முழுக்க முழுக்க உண்மை. ஏனென்றால் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் இன்கம் வந்து கொண்டு இருக்கும், வேலைப்பாடுகள் குறைவு, ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை, பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்வு கூறக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும்போது. ஏனென்றால் எங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து வெல் டிஃபைன் என்ன. ஆனால் என்டர்பிரினர்ஷிப் போகும்போது எங்களுக்கு உண்மையில் மிக மிகமான மிக அதிகமான பிரச்சனைகள், எதிர்வு கூறக்கூடிய பிரச்சனைகள், எதிர்வு கூற முடியாத பிரச்சனைகள் கூட வரலாம். ஆகவே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு தன்மை வரும். அந்த ரிஸ்க் என்பது மிகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக மாறலாம். ஆனால் ஒன்று இருக்கிறது, அதில் உங்களுக்கு சேலஞ்சஸ் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யும் பொழுது ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. அந்த திருப்தி உங்களை மேலும் மேலும் வளர்க்கிறதுக்கு உதவும். ஆகவே நீங்கள் நான் நினைக்கிறேன் என்டர்பிரினர்ஷிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சூற்றார்கள் உறவினர்கள் சொல்லுவார்கள், இது ஒரு தேவையில்லாத வேலை, இதை விட்டுட்டு பிழையான வழியில் போகிறார். ஆனால் உங்கள் மனைவி சில வேலைகளில் சரியான அட்வைஸை தருவார். நான் உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் சொல்லி எதிர்பார்க்குறேன் இந்த நிகழ்ச்சியில். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படியானது அமைந்தது, அந்த என்டர்பிரினர்ஷிப் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனி அல்லது ப்ளூ ஓஷன் கம்பெனி அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தொடங்குற அந்த நாட்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, அதை எப்படி ஆரம்பிச்சிங்க என்று சொல்லி. உண்மையில் லெக்சர் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஏசிசிஏ, சீமா போன்றவற்றில் ப்ரைஸ் வினர்ஸையும் உருவாக்கி இருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு இந்த ப்ளூ ஓஷன் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது காஸ்ட் லீடர்ஷிப்பையும் டிஃப்ரென்ஷியேஷனையும் ஒன்றாக அமைத்து வீட்டு கட்டிடத்துறையில் செய்யக்கூடியது தான் இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினோம். ஆகவே ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனி என்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியினுடைய நேம். அந்த நேமை நாம் ஸ்ட்ராட்டஜி தொடங்க முன்னமே ஏறத்தாழ சேம் பீரியட்லேயே இப்படியான ஒரு நேமை சூஸ் பண்ணினால் ஒரு மிக நல்ல பேராக இருக்கும் என்று சொல்லி தொடங்கினோம். கடவுள் சித்தத்தினால் இன்று வரை அது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், புதிய முயற்சியாளர்களை உருவாக்கணும், அப்படி இல்லாட்டி புதிய என்டர்பிரினர்ஷிப்ஸ் உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களுக்கு எங்களாலான ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உந்து சக்தி, ஒரு உற்சாகம் தர்றது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணையில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை பிறகு பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணையில் உங்களோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், தென் நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைஃபுக்கு மாறுகிறோம். அப்போது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த என்டர்பிரினர்ஷிப்பில் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கிறது. அதில் வேறு முக்கியமான வேறுபாடு தான் மிக மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள். எப்படி இருக்குமென்றால் படுக்கிற நேரம் இல்லாமல் இருக்கும். சில வேளைகளில் ஃபேமிலியை பிரிந்து கூட பர்த்டே பார்ட்டிகளில் பிள்ளைகளின் பர்த்டே பார்ட்டிகள், செத்த வீடுகள், உறவினருடைய ஃபங்க்ஷன்களில் கூட கலந்து கொள்ளாத சந்தர்ப்பங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் சிலவேளை உறவினர்கள் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வார், இவர் பிஸ்னஸ் செய்கிறார், அதால் உண்மையில் இவருக்கு கொஞ்சம் பெருமை கூட உண்டு. அது அப்படி அல்ல. ஏனென்றால் அந்த பிரச்சனையை அந்த இடத்தில் நின்று தீர்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதால் வாழ்க்கையில் சில சாக்ரிஃபைவை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது என்னென்று சொல்லுவார், சாக்ரிஃபை என்றால் தியாகங்கள், தியாகங்களை நிச்சயமாக செய்ய வேண்டி ஏற்படும். நிச்சயமாக
ஃபேமிலியில் குறைந்த சில நேரத்தை செலவிட வேண்டி வரும், உற்றார் உறவினரோடு குறைந்த நேரத்தை செலவிட வேண்டி வரும். ஆனால் அதன் விளைவுகள் பிறகு அனுபவிக்கலாம். அதை விட இந்த ஒன்றப்பிணிய ஷிப்பில் இருக்கிறது இன்னொரு நன்மைதான், நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளை வழங்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்து அவரை வாழ்க்கையில் உயர்த்தி விடலாம். ஆனால் நாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும்போது அதை செய்ய முடியாது. ஆகவே அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு மிக மன நிறைவை தரும். நாங்கள் ஒரே பிஸ்னஸை பற்றி பேசிட்டு போகிறனால திருப்பி திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். நான் அது பிஸ்னஸ் பற்றி பேசலாம். உங்களோட ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை அல்லது பாடசாலை நாட்கள், அதில் என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர், எப்படி அப்படின்னா ஒரு என்டர்பிரினர் ஸ்கூலில் எப்படி இருப்பார்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நிச்சயமாக நல்ல கேள்வி. ஆனால் நான் சொல்லுவேன், எனது பாடசாலை வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை என்று சொல்ல மாட்டேன். பல தடங்கல்கள், பல துயரங்கள் நிறைந்த வாழ்க்கை. நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் காங்கேசன் துறையில் தான் வசித்தோம். அப்போ இந்த காங்கேசன் துறை என்றது யுத்த காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்றால், உங்களுடைய ஓ லெவல் ஏ லெவல் வந்து உங்கள் வாழ்க்கையின் இறுதி முடிவுகள் அல்ல. அதையும் தாண்டி உங்களுக்கு மிக மிக நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள சந்தர்ப்பம் இருக்கிறது. வாழ்க்கையின் எந்த வயதிலும் நீங்கள் முயற்சி எடுத்தால் முன்னேறலாம். நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள், நான் கனவேரை பார்த்துருக்கிறேன், வயது போனவர்கள் கூட லோ அல்ல மற்ற படிப்புகள் படித்து செய்கிறார்கள். ஊக்கம் என்பது முக்கியம். அந்த ஊக்கத்தை வைத்து நீங்கள் முன்னேறும் போது உங்களுக்கு ஒரு தடங்களும் வரவில்லை. ஆகவே நான் பார்த்திருக்கிறேன் பல விதமாக, சில பேர் ஓ லெவலில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பார்கள், சில பேர் ஐந்தாம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்பில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பார்கள், சில பேர் ஏ லெவலில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பார்கள், சில பேர் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பார்கள். அதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சங்கள். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி பெற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று இருக்கிறது, அதில் மிகவும் அர்த்தம் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் படித்து முன்னேறுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கல்வி கற்க வேண்டியது ஒரு அத்தியாவசியம். அது உங்களுக்கு அனுபவத்தையும் அறிவையும் தரும். எந்த சந்தர்ப்பத்திலையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் இந்த அறிவு, குவாலிஃபிகேஷன் சொல்லுவார்கள். ஆனால் குவாலிஃபிகேஷனை தனிய நோக்கமாக வந்து நீங்கள் செயற்படுத்தவில்லை, அதற்கு மேலால் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தனி முயற்சியும் இருக்கும்போது முன்னேறலாம். ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படி முன்னேறு. அலிபாபாவில் உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்கிறார் கேஎஃப்சியில் கூட வேலை செய்தேன் என்று. அப்படி ஏகப்பட்ட தொழிலதிர்வர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கீழ்மட்டத்தில் இருந்து முன்னேறியவர்கள் ஒழிய மேல்மட்டத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. நான் அந்த நீங்கள் சொன்ன அலிபாபா அதிர்ட உரிமையாளர் ஜாக்மா அவங்களெல்லாம் பார்க்கல வந்து அவங்க பாலிசிஸ் அதுதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, வாழ்க்கையின்ட வணிகத்தின் இந்த மாதிரி விஷயங்கள்ட சில நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க, இத்தனை கொள்கைகள் அப்படி அப்படின்னு. திரு துமிலன் அவர்கள், உங்களுடைய அந்த பாலிசிஸ் அப்படின்னு சொன்ன ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லலாம். உங்களோட பாலிசிஸ் என்ன, உங்களோட கம்பெனின் நிச்சயமாக ஒரே ஒரு கொள்கை உண்மை, நாங்கள் காசுக்கு பின்னுக்கு போய் பிஸ்னஸ் செய்ய வேண்டிய எந்த விதமான கொள்கையும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் வாழ்வதற்கு பணம் தேவை ஒழிய பணத்துக்காக வாழ்க்கை இல்லை. அந்த கொள்கையில் நாங்கள் நிச்சயமாக தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் மீட்டும் பணங்களை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களையும் டெவலப் பண்ணி அதாவது உருவாக்கி சக்சஸ்ஃபுல் ஆக்களை உருவாக்குவது மிகவும் சார், அந்த நோக்கத்துக்காண்டி தான் நாம் நமது எஜுகேஷன் செக்டர்ஸான கேபிபிஎஸ்ஐ வைத்திருந்தோம். கேபிபிஎஸ்ஐயில் படித்த ஏகப்பட்ட மாணவர்கள் இன்று பிரைஸ் வின்னராகவும் மிகவும் உயர்ந்த பதவிகளில் பதவி வகிக்கிறார்கள். அதில் பண கஷ்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பண வசதி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் லெக்சரர்ஸாக கூட வந்திருக்கிறார்கள். அந்த ரீதியில் நான் நினைக்கிறேன், பணம் தான் முக்கியம் என்ற ஒரு பிஸ்னஸ் கொள்கையில் ஈடுபடுதென்றால் அது ஒரு பொய்யான குறிக்கோள். பணத்தை மாத்திரம் நீங்கள் குறிக்கோளாக வைத்து பிஸ்னஸை தொடங்காதீர்கள். பணம் நின்றால் அதுதான் நாம் படிப்போம், பணம் கூட கூட நாம் பணிவாக நடக்க பழகை கொள்ள வேண்டும். பணத்தை கொண்டு நாம் திமிர் கொள்ள தொடங்கினால் அன்றுதான் அழிவு தொடங்குகிறது. ப்ளூ ஓஷன் ஆரம்ப காலம், ப்ளூ ஓஷன் இப்போ பல நிறுவனங்கள் ஒன்றிணைத்த நிறுவனமாக இருக்குது. உங்களோட ஆரம்ப கால ப்ளூ ஓஷன் ஆரம்பம் ஃபஸ்ட்டுக்கு இந்த கம்பெனி, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் சம்மந்தமாக சொல்லியிருந்தீங்க கேபிபிஎஸ் பற்றி, இந்த ஒன்றிணைப்புகள் எப்படி வந்தது, என்னென்ன நிறுவனங்கள் அப்படி உங்களோட நிச்சயமாக ஒரு ஸ்தாபனம் வந்து வளர்ந்து செல்லும் போது அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான குறிக்கோள், முக்கியமான பாலிசி என்று கூட சொல்லலாம். அது ஏன் அப்படி வரும்,
நாங்கள் ஒரு கம்பெனிகள் தொடங்கினாலும் அந்த கம்பெனியில் பிஓஐ டேக்ஸ் ஹாலிடேஸ் இருக்கிறது, பிஓஐ ரெகுலேஷன் இருக்கிறது, ஒரு கம்பெனிக்கு கீழே எத்தனை ப்ராஜெக்ட் செய்யலாம். அந்த காரணங்களினால் நாங்கள் ப்ளூ ஓஷனில் ஏகப்பட்ட கம்பெனிகளை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது அந்த டேக்ஸ் கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டதால் அப்படியான கம்பெனிகளை கன கம்பெனியை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்பீங்கள், அப்படி என்றால் அப்படி என்ன கொள்கை இருந்தது? உங்களுக்கு தெரியும், பிஓஐயில் ஒரு $10 million மேலே ஒரு கம்பெனிக்கு மேல் இருந்தால் வேட் லயபிலிட்டி வரும். அதால் கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மேக்ஸிமம் வந்து $10 million தான் ஒரு கம்பெனிக்குள்ள செய்யலாம் என்று பிஓஐ ரெகுலேஷன் முந்தி இருந்தது. இப்போது இல்லை, இப்போது எக்கனாமி பாலிசிஸ் எல்லாம் சிம்பிளாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல கொள்கை, நல்ல முடிவு. அந்த ரீதியில் தான் நாம் ஏகப்பட்ட கம்பெனி. ஆனால் செக்டர் வைஸ் இருக்கிறது, இன்ஜினியரிங் கம்பெனி இருக்கிறது, ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கிறது, எஜுகேஷன் கம்பெனி இருக்கிறது. ஏனென்றால் இதுகளில் வடிவமைப்பு கம்பெனியின் கட்டமைப்பு தான் அதன் முன்னேறத்துக்கு காரணம். அப்ப கட்டமைப்புகளை மாற்ற வேண்டிய தீர்மானம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் அதில் அனுபவம் வாய்ந்த சிஇஓக்களை அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நீங்கள் கேட்பீர்கள், ஏன் ஒரு கம்பெனியிலேயே ஒரு சிஇஓ வச்சு? அந்த சிஇஓ வந்து சில வேளை ஹோட்டல் செக்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருப்பார், எஜுகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டாது. அப்போது நாங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும்போது அதனுடைய முகாமையாளர்கள் அனுபவம் அந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களை வைக்கும்போது அது ஒரு வெற்றி பாதையில் நடந்து செல்கிறது. அதுபோல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு கம்பெனி வந்து தனியாக பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஆண்டர்பிரினர்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து சமூகத்துக்கு சில விஷயங்களை செய்யலாம், சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோர்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்துக்கான அப்படி செயற்பாடுகளில் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன மாதிரியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு அப்படி தலைப்பட்டிருக்கீங்க? அது ஒரு சிக்கலான கேள்வி தன்ராஜ். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வந்து ஒரு சின்ன டொனேஷனை கொடுத்துட்டு கூட அதை பேப்பரில் போட்டு நான் இது செய்தேன் அது செய்தேன் என்று. இது வரைக்கும் நீங்கள் அப்படி கண்டிருக்க மாட்டீர்கள். சில ஃபங்க்ஷன் பப்ளிக் ஃபங்க்ஷனில் செய்ததை தான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீர்கள். ஆனால் பப்ளிக் ஃபங்க்ஷன் இல்லாமல் ப்ளூ ஓஷன் வந்து ஏகப்பட்ட உதவிகளை மக்களுக்காக செய்திருக்கிறது. அது டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டெரக்டாகவும். ஆனால் அதை நாங்கள் ஒரு விளம்பரப்படுத்த விரும்பவில்லை. அது ஏனென்றால் அதை விளம்பரப்படுத்த போனால் அந்த அதை ஒரு துச்சப்படுத்துவதாக முடியும். எனக்கு தெரியும், ஒரு கால் உடைந்தவரை கூட ஒரு சன்மானத்தை கொடுத்துட்டு போட்டோவில் போடுவார், இருந்தால் நான் கால் கொடுத்தேன் என்று. அது ஒரு கடவுளுக்கு ஏற்க முடியாதது. ஒரு ஏழைக்கு உதவி செய்வதை மனதால் செய்ய வேண்டும் ஒழிய பிசிக்கலாக காட்டக்கூடாது. அதே மாதிரி இப்போ நாங்கள் ப்ளூ ஓஷன் கம்பெனியுடைய சேர்மனோட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் சில பேர் இருப்பாங்க, இல்லாட்டி என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சில ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இவங்களுக்கான ஒரு ஒரு உந்து சக்தி அப்படி இல்லாட்டி ஒரு நம்பிக்கையை தர்றதுக்கு தான் இந்த விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஆக அந்த புதுசாக தொடங்குறதுக்கான ஐடியாஸோடு இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லாட்டி புது என்டர்பிரினர்ஸுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம், நீங்கள் சொல்கிற மெசேஜ், இப்போ நீங்கள் ஒரு சேர்மன், உங்களுக்கு இல்லை நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கை எப்படி கொடுக்கலாம்? என்னென்றால் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மிகவும் சொகுசு லைஃபாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சிம்பிள் லைஃபில் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அதாவது உங்களுடைய காஸ்டை நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்றதற்காண்டி நீங்கள் உங்களுடைய சொகுசு லைஃபை ஏற்படுத்தி அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தி பொருளாதார வீழ்ச்சியில் காணக்கூடாது. ஆகவே முதல் என்னை போன்ற அல்லது என்னை போல பலரை உள்ள மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆலோசனைகள் அட்வைஸ்களை எடுத்து சிறு சிறு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறுங்கள். அதில் உங்களுக்கு ஆனால் எப்போதும் ஒன்றை மாத்திரம் வையுங்கள், நேர்மையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். நேர்மை உங்களுக்கு உடனடியாக ரிட்டர்ன்ஸ் தராட்டிக்கும், அது காலப்போக்கில் உங்களுக்கு பல ரிட்டர்ன்ஸை தரும். இதில் புறாமைகள் வரும். நீங்கள் தொடங்கும் போது பல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களே அதில் எரிச்சல் புறாமை காண்டி சில அலுவல்களை செய்வார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாதே. கடவுள் என்பவனுக்கு தெரியும் நீங்கள் உண்மையானவனா இல்லையா என்று. அந்த கொள்கையில் நீங்கள் முன்னேறுங்கள். நான் நினைக்கிறேன் சுவாமி விவேகானந்தர் அதை பற்றி கணக்க சொல்லியிருக்கிறார், அந்த கொள்கைகளை வைத்து நீங்கள் முன்னேறுங்கள். ஒரு தராலையும் உங்களை நீ பார்த்தீங்களா? வணக்கம் தமிழ் வணிகம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. வணிகம் நிகழ்ச்சியினூடாக பிஸ்னஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தமிழில் வர்த்தகம் பற்றி பேசுவோம், தமிழ் பேசும் மக்களோடு இந்த வர்த்தகர்களை அப்படி இல்லாட்டி என்டர்பிரினர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் இந்த என்டர்பிரினராக இருக்கிறதுக்கு அப்படி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தாங்கிக் கொள்றதுக்கு எப்படி உதவி செய்து, உங்களுக்கு குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். சிக்கலான ஒரு கேள்வி.
நோமலாக வந்து எனது சகோதரங்கள், எனது மனைவி, மனைவியினுடைய உறவினர்கள் எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்த நாங்கள். ஆனபடியே அவர்களுடைய ஆலோசனைகள் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாகத்தான் திங்க் பண்ணுறதொழிய அதை வேறுபடுத்தி திங்க் பண்ணுவதில்லை. அந்த ரீதியில் மனைவிக்கும் சில சேலஞ்சஸ் வரலாம், எனக்கும் கணக்க சேலஞ்சஸ் வரலாம். அதுகளை ரெண்டு பேரும் கதைத்து ஆலோசித்து முன்னேறுவது தான் புத்தி கூர்மையானது. ஆகவே மற்றவர்களின் கிரிட்டிசைசஸை கருத்தில் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் முதல் உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவது உங்களுள் பொறாமை உள்ளவர்கள். உங்களுக்கு பொறாமை ஜெலஸ் என்பது எமது வரலாறை எடுத்து பார்த்தால் ராமன் காட்டுக்கு போன சீதையை காட்டுக்கு அனுப்பினது கூட வந்த பொறாமைகளும் இழுக்கேடுகளும். நிச்சயமாக இந்த இழுக்கேடுகள் என்பது வரும். இழுக்கேடுகள் என்றால் பொறாமையில் ஆக்கள் ஒவ்வொன்றை சொல்லுவார்கள். உங்களை பற்றி நல்லதாகவும் சொல்வது குறைவு, கூடாமை சொல்வது கூடவாக இருக்கலாம். அதுகளை கருத்தில் கொண்டால் ஆனால் நீங்கள் இறைவனுக்கு என்றும் நன்றியுள்ளவனாகவும் நேர்மையுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அதுபோல் துமிலன் அவர்களிடம், நாங்கள் நீண்ட காலமாக நீங்கள் இந்த துறையில் பயணிக்கிறபடியாக சில சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வித்தியாசமான சவால்கள் வந்திருக்கும். அந்த காலகட்டத்தை வகைப்படுத்தியும் சொல்லலாம், தற்போதைய சவால்களையும் சொல்லலாம். என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ், என்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இழுக்குகள் வரும், அதுபோல் சில வேளையில் பொறாமையில் செய்வாங்க, சிலர் வந்து போட்டிக்காக செய்வாங்க, அப்படியான விஷயங்கள். ஐயா, என்னென்றால் நீங்கள் வளர்ந்து கொண்டு செல்லும்போது சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்வு நீக்கக்கூடியதாக இருக்கும், சில பிரச்சனைகள் எமக்கும் தெரியாத பிரச்சனைகளாக இருக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் சின்னனாக இருக்கும்போது ஒரு கம்பெனியில் 10 பேர் வேலை செய்தால் 10 பேரையும் மானிட்டர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதே கம்பெனியில் 600 பேர் வேலை செய்யும் போது சில மல் பிராக்டிசஸ் ஏற்படலாம். அது இயற்கை. மல் பிராக்டிசஸ் என்றால் களவெடுக்கலாம், தவறுகள் செய்யலாம், உங்களை அழிப்பதற்காகவே சில பேர் வந்து அதுபடியான நடவடிக்கைகளை செய்யலாம். அப்படி உங்களுக்கு தெரியாத சில தவறுகள் நடக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுவதில் வர ஸ்ட்ரெஸ் வந்து மிக மிக அதிகம். ஆனால் எக்கனாமிக்கல் பிரச்சனைகள், அறிவு சம்பந்தமான பொருளாதார வீழ்ச்சியால் வர ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் எமது அறிவை பயன்படுத்தி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஒரு நோக்கத்துக்காக, குறுகிய நோக்கங்களுக்காக உங்களுடன் பழகுபவர்கள், குறுகிய நோக்கங்களுக்கன்றி சில பேர் மிஸ்யூஸ் பண்ண வழிகிடுவார்கள் ஆக்கள் கூடும்போது. ஏனென்றால் ஒரு வகுப்பறையில் 40 மாணவர் இருக்கும்போது ஒரு மாணவரை கண்டுபிடிப்பது கடினம். அதே மாதிரி ஒரு வேலைத்தளத்தில் 600 என்ஜினியர்ஸ், 600 ஒர்க்கர்ஸ் வேலையும் போது ஒருவர் செய்யும் தவறை கண்டுபிடிப்பது கஷ்டம். அந்த வகையில் உங்களுடன் கூட இருப்பவர்கள் தவறு செய்வது தான் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது காலப்போக்கில் தான் விளங்கும். அவர் வந்து உங்களை பற்றி, மற்றவர்களை பற்றி உங்களுடன் சொல்லுவார், ஆனால் அவர்தான் மிகப்பெரிய ஃப்ராடையும் மிஸ்யூஸையும் செய்து கொண்டிருப்பார். இப்படியானதுகளில் நீங்கள் கவனம் இருக்கணும். நீங்கள் உங்கள் வரலாறுகளை அறிந்து பாருங்கள். ஆறு அதிகாரிகளோடு க்ளோஸாக இருக்கிறாரோ அவரால் தவறு சந்தர்ப்பங்கள் தான் கூட. ஆகவே இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் தான் வரமொழிய, ஆனால் புத்தகத்தில் படிக்க முடியாது. புத்தகத்தில் படித்தது மேனேஜ் பண்ணுவது மிகவும் இலகு. ஆனால் புத்தகத்தில் படிக்காத கன தவறுகள், எதிர்வுகள் மேனேஜ் பண்ணுவதில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிச்சயமாக. இப்போ சாதாரணமாக புதுசாக தொடங்குறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கும், அதுபோல் ரிக்ரூட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள். இப்போ இதில் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருந்தீங்க. துமிலன் அவர்கள் சொல்லியிருந்தபடி அந்த இப்படியான மேனிபுலேட் பண்ணுறவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம், கூடவே இருப்பாங்கன்னு சொல்லி. எப்படி இந்த என்டர்பிரினர்ஸ், இது ஒரு பயமாக இருக்குது நீங்கள் சொல்லி. உண்மையில் என்ன நடக்கும் என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனது இன்டர்வியூவில், நாம் வளர்ந்து கொண்டு போகும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்ற ஒரு மனப்பான்மை வரும். அந்த மனப்பான்மையில் நாங்கள் ஆக்களை ரிக்ரூட் பண்ணும்போது இவன் கஷ்டப்படுகிறான், இவன் பணம் இல்லாமல் இருக்கிறான், அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர் சொல்லுவார், இந்த மகனுக்கு ஒரு வேலை கொடுங்கள், அல்லது எனக்கு தெரிஞ்சவர் இவர், அவருக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லுவார். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், அவருக்கு அனுபவம் இருக்கிறதோ என்ன குவாலிட்டி இருக்கிறதோ தெரியாது, உதவி செய்வோம், இவரை எடுத்து போடுவோம் என்று. ஆனால் அவர் காலப்போக்கில் உங்களுக்கு பெரிய ஒரு தலையடியாகவும் களவெடுப்பவர்களாகவும் மாறுவார். விளங்கிட்டார். ஆனால் என்னென்றால் நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த நேரத்தில் மனச்சாட்சி, நான் இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறேன், அவரை வளர்த்து விட வேணும், ஊக்குவிக்க வேணும் என்று நல்ல கொள்கையில் தான் அதில் போகிறீர்கள். ஆனால் அந்த கொள்கையே
உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக வருகிறது. நீங்கள் எந்த ஒன்றப்புனியரையும் எடுத்து பாருங்கள், இது நிச்சயமாக இந்த கம்பெனியில் நடந்திருக்கும். ஏனென்றால் அந்த நேரம் எங்களுக்கு மனம்தான் முக்கியமாக தெரியும். கஷ்டப்படும் போது நாம் மனத்தை விட காட் வைக்கையும் செய்தாலும் மனத்தால் உதவி செய்ய வெளிக்கும் சந்தர்ப்பத்தில் நான் இது சொல்ல தேவையில்லை. ஒன்று ரெண்டாக எங்களை அரசியலிலும் சரி, என்ன பிஸ்னஸிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, சில வேளையில் உங்கள் குடும்பத்தில் கூட சில சகோதரர்களை எல்லாம் படிப்பித்து நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் உங்களை கணக்கெடுக்காமல் இருப்பார். இதெல்லாம் ஒரு நிஜம். ஆனால் நீங்கள் செய்த உதவிக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், அது கடவுள் இருந்து கிடைக்கும். அநியாயம் செய்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இல்லை. அதுதான் ஒரு பாட்டு இருக்கிறது, நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் என்றா சிவாஜி என்று நினைக்கின்றேன், நீங்கள் எல்லாம் உத்தமரா என்று சொல்லுங்கள் என்று. ஏனென்றால் அந்த கம்பெனியில் அவர்கள் ஃப்ரோட் அடிச்சு கொண்டு இருந்தார்கள். அப்ப அந்த இது ஒரு ஒன்றப்புனிய ஷிப்பில் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஸ்ட்ரக்சருக்களால் போகும்போது, ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜருக்களால் போகும்போது இந்த இப்படியான தவறுகளை தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் நாம் அப்படி ஒரு கட்டத்தில் செய்வதில்லை. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இவர் எனக்கு தெரிந்தவர், அல்லது இவர் எமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர், இவர் இப்படியானவர் என்ற சந்தர்ப்பத்துக்காண்டி நீங்கள் பிரச்சனையை விலைக்கு வாங்குகிற வேலைதான் அறிமுகமானவர்களுக்கு நாம் முன்னோக்கி எடுத்து செல்வது. இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்டாஃப் ரிக்ரூட்மெண்ட் இப்போ எப்படி நடக்குது? எப்படியான விஷயங்கள், எப்படியான ஸ்டாஃப்ஸை நீங்கள் இப்போ ரிக்ரூட் பண்ணியிருக்கீங்க? நிச்சயமாக எமது கம்பெனியில் நாம் மூவினத்தைச் சேர்ந்த மக்கள், பலவினத்தை சேர்ந்த மக்கள் வேலை செய்கிறார்கள். நாம் ஒரு நோக்கம் ஒன்று, இந்த சமய மத வேறுபாடன்றி எல்லா மக்களையும் ஸ்ரீலங்கன் என்று நினைத்து வேலை செய்கிற ஒரு ஸ்தாபனம். அந்த வகையில் இப்போது ஹெச்ஆர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. நான் சொன்னேன், ஹெச்ஆர் கம்பெனி எப்பவும் இருக்கும். அந்த பர்சனலாக நாங்கள் போய் அவுட் ஆஃப் ட்ராக்கில் எடுக்கும் போது தான் பிரச்சனை ஆகிறது. நான் எனக்கு தெரிந்தவர் கூட கனபேர் இருக்கிறார்கள், அனுப்புவார்கள் சிவி, தும்மிலன் சார் இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இவர் சரியாக கஷ்டப்படுறார், வேலை இல்லாமல் இருக்கிறார், இவர் இந்த அக்கா இந்த ஹஸ்பண்ட், அல்லது இந்தபடி என் ஜாழ்ப்பாணத்தில் வேலை இல்லாமல் இருக்குது, இவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க. அப்படி உருவாக்கினவர்கள் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையானவர்களாக வருவார்கள். நீங்கள் எனக்கு தெரியவில்லை, இது ஒரு எமது வாழ்க்கையின் ஹிஸ்ட்ரி என்று சொல்லுவேன், அப்படி நடக்காத கம்பெனி எங்கே இருக்குது என்று எனக்கு தெரியாது. அதனால் அதையும் தாண்டி தான் எங்களோட அடித்தரத்துக்கு போவோம், அடித்தரத்துக்கு போவோம். அதுபோல் இப்போ நாங்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டுகளை பேசலாம். அதாவது குறிப்பாக இப்போ ஒரு நீண்ட காலம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. எனக்கு தெரிய நாங்கள் அந்த விளம்பரத்துறையில் பேசியில் வந்து 2010-ஆம் ஆண்டு 2009-ஆம் ஆண்டுகளிலிருந்து இந்த விஷயங்கள் நீங்கள் ஈடுபட்டு வரீங்க. விளம்பரங்களூடாக உங்களை எல்லா இடங்களையும் காணக்கூடியதாக இருந்தது, பெரிய பெரிய ஹோர்டிங்ஸில், முக்கியமான பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில். இப்போ சமீப காலமாக அதில் கொஞ்சம் காண குறைவாக இருக்குது. அதே நேரம் சில குற்றச்சாட்டுகளும் உங்கள் மீது முன்வைக்கப்படுது. அது பற்றி என்ன சொல்கிறீங்க, அந்த எலிகேஷன்ஸ் இப்போ சமீப காலமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்? ஓகே, முதலாவது கேள்வி நீங்கள் சொன்னீர்கள் கோபி, இந்த பப்ளிக்லேயே வாரதில்லை என்று. ஏனென்றால் எனது லைஃப்பில் எனக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ பொலிட்டிஷியனாக வர வேண்டும் என்ற ஒரு அம்பிஷன் எனக்கு இல்லை. எனது அம்பிஷன் வந்து ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்மேனாகவே வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருந்தது. இந்த ஹோல்டிங்ஸிலே வார, ஏனென்றால் அது உண்மையில் வித்ட்ரா பண்ணி நான் சொல்ல மாட்டேன், அந்த ஹோல்டிங்கை விட ஒரு ஜதார்த்த பூர்வமான மாற்றம் எமது அட்வர்டைஸ்மெண்டில் ஏற்பட்டது. அதை என்ன அப்படி என்று கேட்பீர்கள். உண்மையில் இன்று பாருங்கள், நீங்கள் கூட ஒரு யூடியூப் சேனலை தொடங்கிவிட்டீர்கள். ஆனால் டிவியை விட ஃபியூச்சர் வந்து யூடியூப் சேனலாக தான் இருக்க போகுது. ஆகவே நாங்கள் ஹோல்டிங்குக்கு செலவழிக்கிற காசை விட, ஃபோர் ஏறத்தாழ ஒரு ஹோல்டிங் வந்து 600,000 to 800,000 சில இடங்களில் அதற்கு கூடவும் பெறலாம். அதே காசை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணினீங்கள் என்றால், அதை விட ஏகப்பட்ட கஸ்டமர்ஸையோ அல்லது ப்ரமோஷனையோ செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதனால்தான் நாம் ஹோல்டிங் செய்வதை குறைத்து கொண்டும் இப்படியான சோஷியல் மீடியா அண்ட் டைரக்ட் ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவாங்க, எமது கஸ்டமரே சில ரெஃபரன்ஸுகளால் இருக்கப்பட்ட சேல்ஸ்கள் நடந்தது. அப்போ எமது ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் இருக்கிறது, எமது ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க், அந்த ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் ரெஃபரன்ஸுகளால் கிடைத்தது ஒன்று. ஆகவே நான் ஹோல்டிங் குறைந்தது வேறு ஒரு காரணத்துக்காகவும் இல்லை, ஸோ எமது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஏற்பட்ட இப்போ சொல்லுவார்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுகிறார்கள். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் இருந்து நாங்கள் ப்ளூ ஓஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நோக்கி சென்றது. இரண்டாவது கேள்விதான் இந்த அலிகேஷன். இந்த அலிகேஷன் வந்து உண்மையில் உண்மைக்கு புறம்பானது. இது ஒரு கொமர்ஷியல் டிரான்சாக்ஷனை
எமது லீகல் அட்வைஸின் அஸ்வைஸ் அட்வைஸின் படி நான் இதை கணக்க கதைக்கவில்லை. நாம் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுப்போம். உண்மையில் சில வெப்சைட்டுகளில் அரெஸ்ட் வாரண்ட் தந்திருக்கிறாரா, அது பிடியாணி என்று சொன்னாங்க. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான விஷயம். அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை, அல்லது நான் உங்களுடன் நின்று இந்த இதில் கதைக்க மாட்டேன். ஆகவே இது உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸ் என்று சொல்லுவார்கள். பொய்யான பிரச்சாரங்களை செய்வதில் உண்மையில் ஒரு புண்ணியமும் இல்லை, சரியா? ஆனால் ஏன் அப்படி சில அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸை எங்களால் நிப்பாட்ட முடியாது? ஆனால் நாங்கள் இப்பவும் எத்திக்கல் ப்ராக்டிசஸில் வாழ்வதை விரும்புகிறோம். மற்றும் இதில் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை, அப்படி நடக்கவும் இல்லை. இது ஒரு கொமர்ஷியல் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் எக்ரிமெண்ட். அதில் சில டிலேஸ் இருப்பது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 2016-17 to 19 ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்தது. பொலிட்டிக்கல் கிரைசிஸ், பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் வந்தது, அதே நேரம் ஈஸ்டர் அட்டாக் வந்தது, அதன் பிறகு இப்போது நாங்கள் கோவிட் பீரியட்டில் இருக்கிறோம். ஆகவே இந்த டிலேஸ் எல்லாம் ப்ரீ மெச்சுவர் க்ளோசஸ் என்று சொல்கிற க்ளோசஸினால் கவர் பண்ணப்படும். ஆகவே இந்த இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, எக்கனாமி பாலிசிஸும் எஃபெக்ட் பண்ணப்பட்டது. நீங்கள் கேட்பீர்கள், அப்படி என்ன எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் 2017-19 ஏகப்பட்ட இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இன்மையினால் மக்கள் அப்பார்ட்மெண்ட்டோ கொண்டமோனியமோ முதலீடுகள் செய்வதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த கவர்மெண்ட் என்ன நடக்கும், ஸ்டேபிலிட்டியா, எக்கனமி பாலிசிஸை சப்போர்ட் பண்ணுதா? பிஓயில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்கள் டீலிஸ்ட் பண்ணப்பட்டது, அதாவது டியூட்டி ஃப்ரீயாக இருந்ததெல்லாம் டியூட்டி ஆக்கப்பட்டது 2017-19. அதை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூடினதனால் இம்போர்ட் காஸ்ட்டை கூடினது. அதை விட வெட் என்று அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்பிடி போன்ற ஏகப்பட்ட டாக்ஸஸ் வந்ததால் அப்பார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட நாம் வித்த விலையை விட ஏகப்பட்ட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனது உண்மை. நான் நினைக்கிறேன் மினிமம் ஒரு 40-60% காஸ்டில் இன்க்ரீஸ் வந்தது. அப்போ இதை பாமர மக்கள் சிலவர்களை புரியாமல் தேவையில்லாத அலிகேஷனை கொண்டு அதை விட இதில் ஃபவுல் கேம் என்று சொல்லலாம், அதில் இந்த நியாயமோ எனக்கு விளங்கவில்லை. இம்மனுடன் பழகினவர்கள், நெருக்கமாக இருந்தவர்கள் தான் இப்படியான செல்வது மிகவும் துக்ககரமான சம்பவம். அதே நேரம் உண்மையில் இம்மனுடன் வந்து நண்பராக பழகி உறவாடி பிறகு இப்படியான வேலைகளை செய்யும்போது மிகவும் மன வருத்தமாக இருக்கும். ஆனாலும் நமது பிஸ்னஸ் கொள்கையில் நமக்கு ஏகப்பட்ட மக்கள் கால் பண்ணி, சார் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கள், இப்படி கிடைச்சது நேரத்து எங்களுக்கும் தூக்கம் கோபமும் இருக்கிறது என்று இல்லாமல் அப்படி செல்லும்போது உங்களுக்குடைய மனம் சந்தோஷப்படும். ஆகவே இதுகள் நான் சொன்னேன், பிஸ்னஸ் ஒன்டர்பிரினியர்ஷிப் லைஃபில் இதுவும் ஒரு கட்டம். ஸோ உண்மையில் அது என்ன நடந்தது, அந்த ஸ்டோரி என்ன, அது நீங்கள் சொன்ன மாதிரி இது தாமதத்துக்கு காரணம் என்ன, அதுக்கு பிறகு நீங்கள் இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறீங்க, இதுலேருந்து எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 ஈஸ்டர் அட்டாக்கினாலேயும் நமது ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கூடுதலாக தமிழ் பகுதியிலிருந்து வந்து வேலை செய்தவர்கள். ஏனென்றால் அங்கே ஒரு ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், நான் சொன்னதை விளம்பரப்படுத்த விரும்பவில்லை என்று, ஏகப்பட்ட கஷ்டம். கிளிநொச்சி, பெட்டிக்கலோ, ஜாஃப்னாவில் இருந்த ஆக்களை கொண்டு வேலை வாய்ப்பு கொடுத்து, உண்மையில் சில பேருக்கு வேலையே தெரியாது, ஆனாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து தான் நமது கட்டிடக்கலையை செய்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்தபோது கிழக்கு மாகாணத்திலிருந்து கொண்டு வருவதில் சில சட்ட நிர்ணயங்கள் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். நான் இதை பற்றி கூடுதலாக கதைக்க விரும்பவில்லை. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், அது அதனுடைய கணக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போலீஸில் பாஸ் எடுக்க வேண்டும், வந்து அங்கே இருந்து வந்து நிற்பவர்களுக்கு இங்கே தங்குவதில் சிக்கல்கள் இருந்தது, அப்படி போன்ற ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தது. அது முடிய இப்போ உங்களுக்கு தெரியும் COVID-19 கூட ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. சோஷியல் டிஸ்டன்ஸ் எப்படி அவர்களை மெயின்டைன் பண்ணுவது, சைட்டில் ஹேண்ட் வாஷ் பண்ணுவது, எப்படி அவர்கள் சமைச்சு, அப்படியான பல சிக்கல்கள், இதால் சில டிலேஸ் வந்தது. அதை ஒரு தரம் மறக்க முடியாது. எங்களுக்கு மாத்திரமில்லை, இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு சிக்கட்டான சூழ்நிலைக்கினால் போனது. ஆனால் மற்ற கம்பெனி இப்போ மோட்டிவேஷன் இருக்கும், இப்போ சில வேலைகள் ஏன் எங்களை தனியாக அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி செய்கிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் ஒருவருக்கும் துரோகம் செய்யவில்லை, அப்படி இருந்தும் ஏன் இப்படி ஏற்பட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் எமது கொள்கையில் திறமாக இருக்கின்றோம். இப்போது எல்லா சைட்டும் வெற்றிகரமாக ரன் பண்ணி கொண்டிருக்கிறது. அதே நேரம் தன்ராஜ் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்டை 2016-19 மட்டும் செய்திருந்தோம். அதில் ஏகப்பட்ட
காசுகள் எங்களுக்கு அரசாங்கத்தினால் தர வேண்டியிருந்தது. இதை அண்மையில் பிரசிடென்ட் கூட மத்திய வங்கி ஸ்பீச்சில் சொல்லியிருந்தால், உண்மையில் நாம் ஒரு நல்ல அரசாங்க கொள்கைகளுடன் இப்போ இருக்கின்றோம். இந்த கொள்கைகள் மொரட்டோரியம், பேங்க்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் தந்து, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைத்து, ஏகப்பட்ட சப்போர்ட்டிங்கை தற்கால அரசாங்கம் கொள்கை ரீதியாக கன்ட்ராக்டர்ஸுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் இந்த இலெக்ஷனும் வெற்றிகரமாக நடக்கும் பட்சத்தில் நான் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் ஒரு மறுசீரமைப்பு உருவாகும். அந்த மறுசீரமைப்பு எல்லாருக்கையும் பிஸ்னஸ் குரோத்தை திருப்பி ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், இன்று உலகளாவிய ரீதியில் இலங்கையில் மாத்திரமில்லை, உலகளாவிய ரீதியில் குளோபல் கிரைசிஸ் இருக்கிறது. மக்கள், ஏகப்பட்ட மக்கள் வந்து தொழில்களை இழந்திருக்கிறார்கள், அதே நேரம் வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் எல்லாம் நாங்கள் போய் சொல்லி இல்லாது நீங்கள் பே பண்ணித்தான் ஆக வேணும் என்று நாங்களும் சில பேர் எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் இந்த கீய தரையிலுமாண்டு கட்டால் இல்லை இல்லை சட்டப்படி உங்களுக்கு தரையிலாண்டு புளுவோஷன் ஒரு காலமும் சொல்லுவதில்லை. இன்று உள்ளுக்கு போயிருந்தவர்கள் தான் சில வேளை பிரச்சனையாளராக கூட வரலாம். ஆகவே நாம் மற்றவர்களை பற்றி கதைக்க விரும்பவில்லை. எமது பொருளாதார கொள்கைகளிலும் பிஸ்னஸ் கொள்கைகளிலும், பிஸ்னஸ் எத்திக்ஸ் என்று சொல்லுவார்கள், ப்ளூ ஓஷன் எப்பவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கும். ஆனால் சில எதிர்பார்க்கப்படாத சேலஞ்சஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட காரணங்களினால் ப்ளூ ஓஷனுக்கு ஏற்பட்டது, அது மறக்க முடியாத உண்மை. எதிர்பார்க்கப்பட்ட சேலஞ்சஸை நாங்கள் மேனேஜ் பண்ணினோம். எதிர்பார்க்கப்படாத சில அறிமுகம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றதற்காக கொடுத்து, அதால் வந்த எதிர்பார்க்காத சீரழிவுகள், சில அனுபவம் இல்லாமல் கோட்டேஷன்ஸ் எடுத்து டெண்டர் பண்ணும்போது ஏற்பட்ட மறுசீரமைப்புகள், அரசாங்க ப்ரொஜெக்டுகளில் நமக்கு லொசஸை ஏற்படுத்தினது, ஏகப்பட்ட லொசஸை ஏற்படுத்தினது. அதே மாதிரி ஆனால் எமது கொள்கையில் தான் நாம் இருந்தே மொழிய இது லொஸோ ப்ராஃபிட்டோன்று பார்த்து ப்ளூ ஓஷன் எப்பவும் செய்யவில்லை. சில ப்ரொஜெக்டுகளில் கூட லொஸ் வந்தது, அது நாங்கள் எப்பவும் இதை ஒரு அழகாக செய்து முடிக்க வேண்டும் என்றிருந்தோம். அதே நேரம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி இல்லை. ஏனென்றால் நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இதில் கரப்ஷன் வந்து நேச்சுரலாக இருக்கும். சில வேலை ஒரு சைட்டில் 20 பேர் வேலை செய்து போட்டு 25 பேர் என்று பில் போடும் போது, நான் சேர்மனாக இருந்து புலனர்வு நடக்கிற ப்ரொஜெக்டை இங்கே இருந்து செக் பண்ணிடலாது. நீங்கள் சொல்லுவீர்கள் அங்கே அப்படி இன்டர்னல் கண்ட்ரோல் போடலாம். எல்லாரும் சேர்ந்து களவெடுக்கும் போது அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஒன்றுமே வேலையாது. ஆனால் ப்ரொஃபஷனல் லைஃபில் நாம் அப்படி செய்ய மாட்டோம். நான் இளைஞம் எடுப்பதோ அல்லது ஒருவர் எங்களுக்கு பிரைட் பண்ணவோ செய்யும் போது நாங்கள் அதுக்கு கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் எமது எங்கள் கற்கை நிறை கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லுவோம், அது எமது உள்ளத்தில் பதிந்த ஒன்று. ஆகவே அப்படியான சந்தர்ப்ப ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும், நீங்கள் முன்னர் கேட்டது பிஸ்னஸ் லைஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் ப்ரொஃபஷனல் லைஃபில் வந்து உங்களோட பழகுபவர்களும் ப்ரொஃபஷனலாக தான் இருப்பார்கள். ஆனால் பிஸ்னஸ் லைஃபில் நீங்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். கதைக்க தெரிந்தவர் வருவார், கதைக்க தெரியாதவர் வருவார், உங்களை பேசுவார், பேசுவதை அன்பாக பழகுவார், அறிவுரை சொல்லுவார், ஏகப்பட்ட வகையான கஸ்டமர்ஸை கூட நீங்கள் சந்திக்கவே இருப்பீங்க. இப்போ நான் இறுதியாக ப்ளூ ஓஷனுடைய எதிர்கால திட்டம், உங்களோட விஷன் எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க? இப்போ நாங்கள் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி குளோபல் கிரைசிஸ் ஒன்றில் இருக்கிறோம். அடுத்து வரப்போகின்ற 3-4 மாதங்கள் இலங்கையில் அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகான மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் இந்த கோவிட் ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்குது, அதே நேரம் பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேபிளான நாடாக வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எலெக்ஷனுக்கு பிறகான ஒரு காலப்பகுதியை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் ப்ளூ ஓஷன் ஒரு விஷன் அல்லது நோக்கு நிச்சயமாக ஒன்றை மாத்திரம் சொல்ல வேண்டும். இலங்கை மற்ற நாடுகளில் ஒப்பிடும்போது இந்த COVID-19 என்றது மிக மிக திறமையாக மேனேஜ் பண்ணப்பட்டது. நான் இந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் அல்ல, அரசாங்கம் மிக மிக திறமையாக பொருளாதார கொள்கைகளை வளர்த்தது, அதே நேரம் வங்கிகளை சீரமைத்திருக்கிறது, பிஸ்னஸ் என்டர்பிரினியர்ஸை உருவாக்குவதில் அரசாங்கம் முக்கிய கொள்கை வளர்ச்சி திட்டங்களை செய்திருக்கின்றது. அந்த ரீதியில் அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு பிரச்சனை, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன் இல்லாதால், பட்ஜெட் அப்ரூவல் இல்லாதால் காசுகளை வழங்க முடியாத ஒரு இக்கட்டான டெம்பரரி சூழ்நிலையோ இருக்கிறதே ஒழிய, ஆனால் நான் நம்பிக்கையுடன் சொல்கிறேன், இந்த அரசாங்கம், அதாவது நான் சொல்வது இந்த பார்ட்டியை குறிப்பிடவில்லை, இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக முன்னோக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நமக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸின் இன்குவரி வருகிறது. வேற்று நாடுகளில் இருந்து இங்கு வந்து நிரந்தரமாகவோ அல்லது டெம்பரரியாக ஹோலிடே ஹோமில் வசிப்பதற்கோ இன்குவரிஸ் வருகிறது. ஆனால்
எமது தூர்தர்ஷ்டவசம் பிளேன் கூட ஓடுவதில்லை, உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட் கூட எப்போ திறப்பார்கள் என்று தெரியாது. அதனால் தான் இந்த டெம்பரரி சிக்கல் இருக்கிறது. நீண்ட நாட்கள் சிக்கல் இல்லை. எல்லா கம்பெனிகளுமே இறைவன் சித்தத்தினால் நிச்சயமாக வடிவாக செய்யும் என்று நினைக்கின்றேன். ப்ளூ ஓஷன் விஷனையும் சொல்லி நாங்கள் இது பண்ணி ப்ளூ ஓஷன் நாம் எமது விஷனில் கிளியராக இருக்கின்றோம். நாம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எமது பிஸ்னஸ் எத்திக்ஸிலிருந்து மாற மாட்டோம். நாம் காசை அடிப்படையாக, பணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வியாபாரத்தை செல்லவில்லை. ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட விதமாக கதைக்கிறார்கள், கதைப்பார்கள், கதைக்க இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்று, பிஸ்னஸ் எத்திக்ஸ். அதிலிருந்து நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன், இலங்கையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நான் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கவில்லை. நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்மேனாக இருக்க விரும்புகிறேன் வித் த குவாலிஃபிகேஷன். அந்த கொள்கையிலிருந்து நான் எப்போதும் மாற மாட்டேன். அந்த கொள்கையை எப்போதும் நின்று பிடிப்போம். ஆனால் வெறும் எதிர்ப்புகளையும் நாம் தயார் கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்த வணிகம் நிகழ்ச்சியின் முதலாவது எபிசோட் ஜூலை மாதம் 11ஆம் தேதி நாங்கள் ஒளிப்பதிவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இது இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதலாவது எபிசோடில் நாங்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைவர் திரு துமிலன் அவர்களோடு பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவதாகவே சம்மதித்த எங்களோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வி தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்வதோடு அந்த பெல் ஐக்கனை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக உடனுக்குடனாக வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் தமிழ் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.